குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தீபாவளி ஒளி தர்ற இந்த பண்டிகை பல நேரங்களில் மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கையில் இருளை நீக்காமல் விட்டுடுது. இதுக்கு பண்டிகையை குறை சொல்றதா இல்லை வழி தெரியாமல் நிற்கிற மக்களை குறை சொல்றதா? மகனுக்கும் மகளுக்கும் புது ட்ரெஸ் வாங்கி போடணும், தலை தீபாவளிக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும், வாய்க்கு ருசியாக சமைச்சு சாப்பிடணும். மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கிற அதிகபட்ச ஆசையோட லிஸ்ட் இதுதான். இந்த ஆசையை நிறைவேற்றிக்க தான் வருஷம் பூரா உழைக்கிறாங்க மிடில் கிளாஸ். வாயை கட்டி வயிற்ற கட்டி பணத்தை எப்படியாவது சேர்த்துட மாட்டோமாங்கிற அங்கலாய்ப்பு அவங்க முகத்தில் பட்டவர்த்தனமாக தெரியும். அதுவும் தீபாவளி பொங்கல்னு வந்துட்டா சொல்லவே வேணாம். செலவை எப்படி சமாளிக்க போறோங்கிற யோசனை தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இதுக்கு நரகாசுரனை கிருஷ்ணர் மன்னிச்சு விட்டுருக்கலாங்கிற ரேஞ்சில் மீம்ஸ் போடுற அளவுக்கு இயலாமையை ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. மிடில் கிளாஸ் மக்களோட இந்த ஆசை தான் மோசடிக்காரங்களுக்கு பல சமயங்களில் தூண்டிலாக மாறிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேர்த்து வைக்கிற தேனிக்கிட்ட இருந்து மொத்தமாக தேனை திருடுற மாதிரி ஏழைங்களோட ஸ்மால் சேவிங்ஸை மோசடி முதலிகள் அப்படியே முழுங்கி ஏப்ப விட்டுறாங்க. அப்படி ஒரு மோசடி ஈரோட்டில் இருக்கிற கிருஷ்ணம்பாளையத்தில் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற கக்கன் நகரில் பழக்கடை நடத்தினவர் செல்வராஜ், அவரோட ஒய்ஃப் கலா, கொஞ்சம் கெட்டிக்காரங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவாங்க. பேசி பேசியே அவங்க வீட்டோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுல கில்லாடி. தீபாவளி வரிசையை நினச்சி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, என்கிட்ட ஃபண்டு போடு, கவலையை விடு அப்படிங்கிற ரேஞ்சில் பேசி பேசியே நிறைய பேரை வலையில் விழ வச்சாங்க. வாரத்துக்கு 200 ரூபாயில் ஆரம்பித்து 1500 ரூபாய் வரைக்கும் ரகரகமாக நடத்தின ஃபண்டு சீட்டில் நிறைய பேரை சேர வச்சாங்க. மொத்தம் 52 வாரம் கட்டுனா லம்பாக ஒரு தொகை கிடைக்குங்கிற மார்க்கெட்டிங் வேற. இதை நம்பி தங்களோட கஷ்டத்தை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வார ஃபண்டில் சேர்ந்து கலா கிட்ட பணத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. இதோ தீபாவளி வரப்போகுது, அதனால் பணத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு தீபாவளி வரிசைன்னு வாங்கி ஜமாய்ச்சிடலாம்னு பிளான் போட்டிருந்தாங்க ஃபண்டு கட்டினவங்க. ஃபண்டு சீட்டு மெச்சூரிட்டி ஆனதும் பணத்தை வாங்க கலா வீட்டுக்கு போயிருக்காங்க. தோ கிலோமீட்டர் ஹேனு தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் சொல்கிற டயலாக் மாதிரி ஒரு 2 நாள் தான்னு பல நாள்களை கடத்திருக்காங்க கலா. தீபாவளி நெருங்கிட்டதால் ஒரு சிலர் கலாவை ஃபோனில் ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு பதில் வந்திருக்கு. லேசா டவுட் வர ஃபண்ட் பார்ட்டிகள் நேராக கலா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்கே அவங்கள கலா வரவேற்கல, வீட்டுக்கு முன்னாடி பெரிய பூட்டு தான் வெல்கம் பண்ணுச்சு. பதறி போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிச்சப்ப தான் 2 நாளா வீடு பூட்டியே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப கட்டின பணம் வராதா, அவ்வளவுதானான்னு இடிஞ்சு போய் பெண்கள் உட்கார இந்த செய்தி மற்றவங்களுக்கும் தீயா பரவுது. கலா கிட்ட பணத்தை கட்டின மொத்த பேரும் வீட்டுக்கு முன்னாடி அதிர்ச்சியோடையும் கவலையோடையும் ஒன்று கூடினாங்க. இதனால் அங்கே ஒரு பதட்டமான சூழல் உருவாக சைரன் போட்டுக்கிட்டு வந்து நின்னது கருங்கல் பாளையம் போலீஸ். கலா வீட்டுக்கு முன்னாடி கண்ணீரோட இருந்த பெண்கள் போலீஸை பார்த்ததும் மனக்குமுறலை கொட்டியிருக்காங்க. 300 ரூபாய்க்கு மேலதான் சீட் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க பொம்பளைங்க வந்து 1500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி தீபாவளிக்கு நகை எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த அம்மா போன மாசமே எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாத்தையும் சொந்தக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா அங்க அந்த பக்கத்துல வீடு குடியிருந்தவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க காலி பண்ணிட்டு போறதுக்காகவே. இந்த பழைய சீட்டு காசு ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்குது. புது சீட்டு சேர்த்து இப்போ ஒரு 4-5 வருஷம் ஓடிட்டு இருக்குதுங்க. 4-5 ரூபாய் 1 கோடிக்கு மேல இருக்குங்க. எல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இப்படிதான் போட்டிருக்காங்க சீமாட்டை எல்லாம். பணத்தோட எஸ்கேப் ஆன கலாவை எப்படியாவது பிடிச்சு கட்டின பணத்தை வாங்கிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட அவங்க கெஞ்சினாங்க. பெண்களோட இந்த தவிப்பை பார்த்து போலீஸுக்கே ஒரு மாதிரியாக
நிச்சயம் ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. தீபாவளி ஃபண்டு நடத்தி மோசடி செய்கிற கும்பல் தொடர்ந்து மாட்டிக்கிட்டே தான் இருக்கு. அதை தெரிஞ்சே மக்களும் ஃபண்டுக்கு பணம் கட்டிக்கிட்டே இருக்கிறதும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்னு சேவிங்ஸ் பண்ண பத்திரமான இடங்கள் நிறைய இருக்கு. மக்கள் அதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.